நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்க போற இந்த வீடியோல சூரத்தை பத்தி இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தர்றேன். சூரத்ல சாரீஸ் எங்க போய் வாங்கலாம், எப்படி வாங்கலாம், ஏஜென்ட் மூலமா போலாமா இல்ல தனியா போயிடலாமா, தனியா போனா எந்த மார்க்கெட்ல போய் பார்க்கணும், சூரத்துல எத்தனை மார்க்கெட்ஸ் இருக்கு, மார்க்கெட்னா என்ன, பெரிய பெரிய பில்டிங்ல மார்க்கெட், சின்ன சின்ன கடைகளா இருக்கா, அவங்களெல்லாம் ஹோல்சேலர்ஸா இல்ல மேனுஃபேக்சரர்ஸா, ஏஜென்ட் மூலியமா போனா கமிஷன் கொடுக்கணுமா இல்ல கமிஷன் வந்து அவங்க கொடுத்துருவாங்களா, கமிஷன் கொடுக்குறேன்னா எவ்வளவு வரும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளவு வரும், இல்ல சூஷியல் நிறைய ப்ரொமோஷன் வீடியோ போடுறாப்புல அந்த அஜ்மீரா ஃபேஷன்ஸும் கிசாரியா அவங்க போடுறாப்புல அவங்ககிட்டயும் மட்டும் தனியா போய் வாங்கிட்டு வந்துடலாமா, சாரீஸ் ஸ்டார்டிங் ரேட்டு என்ன, எது நல்லா கிடைக்கும், பியூரா கிடைக்கும், எங்க ஏமாறாம வாங்கலாம், இப்படி உங்களோட எல்லா குவெஸ்டினுக்கும் இந்த வீடியோக்குள்ள நான் பதில் வச்சிருக்கேன். அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்கேஸ் நீங்க புதுசா பிசினஸ் பண்றீங்கன்னா, ஜவுளி கடை நான் வைக்க போறேன், சாரீஸ் கடை வைக்க போறேன்னாலும், இல்ல தனியா நான் வீட்டுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், சூரத் நான் தனியா போயிட்டு எப்படி ஜெயிச்சு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியும், அப்படிப்பட்ட உங்க தேடுதலுக்கு உண்டான எல்லா ஆன்சர்ஸும் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. இந்த வீடியோ எந்த ஒரு ப்ரொமோஷனுக்காகவும் நான் போடல, என்னைய கூப்பிட்டு யாரும் ப்ரொமோட் பண்ண சொல்லிட்டு காசு கொடுத்து யாரும் போட சொல்லல, என் கடைக்காக நான் வாங்க போயிருந்தேன், தேடி அலைஞ்சு ஒரு நாள் வேஸ்ட் பண்ணி அடுத்த நாள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா போடுறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அண்ட் நம்ம வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க நீங்க கடை வச்சிருந்தீங்கன்னா கடைக்கு தேவையான எல்லா விஷயங்கள் எங்க எப்படி என்னன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பா கொடுப்பேன். ஸோ இது உங்களுக்குண்டான சேனல், இது உங்கள் சேனல், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணி நான் வரீங்க. நம்ம சாரீஸ் மார்க்கெட்டு செட் ஆகல, ரெண்டு மூணு சொன்னாங்க, நேற்று ஃபுல்லாக பார்த்தோம் பட் டைம் அதுக்கு மேலே வேஸ்ட் பண்ண விரும்பல, அதனால நேற்று ஃபுல்லாக துப்பட்டா போட்டோம். ஸோ அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் பாருங்கள். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம், ராதாகிருஷ்ணா மார்க்கெட் இருக்கும், அது ஒன் ஆஃப் த பழைய மார்க்கெட் அப்படின்னு சொன்னாங்க, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்பல அப்புறம் வந்து எங்கள் டீமில் சஜஸ்ட் பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணதில்ல, ஓகே இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஏஜென்ட் வேணால் யாராவது இப்போதைக்கு ஒருத்தர் பார்த்துப்போம், பார்த்துட்டு அடுத்து வேணால் அதை ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஏன்னா இன்றைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் முடிச்சு அப்புறம் நாளைக்கு வேலை இருக்குது, அதனால் இப்போ ஆக்சுவலாக ஒரு ஏஜென்ட்டை பேசியிருக்கோம், அவர் வந்து சலசார் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு வர சொல்லியிருக்காரு, அந்த மார்க்கெட் போகிறோம், அந்த மார்க்கெட் போயிட்டு அந்த ஏஜென்ட் மூலியமாக தான் போகிறோம். இப்போ அந்த ஏரியா வந்துட்டோம், இப்போ இறங்கிட்டு அந்த சலசார் மார்க்கெட் போயிட்டு என்னென்னு பார்ப்போம். ஏமாத்திர வேலை இல்ல, அப்படியே பேக் பண்ணி அப்படியே கிளம்பிடும். நேற்று சாரி எடுத்தோம், இன்னைக்கு சாரி எடுத்தோம், நீங்க அப்படியே ஒரு கட்டு எடுக்கிறீங்க, உங்களுக்கு பேக் பண்ணி அப்படியே வரணும். அவர்தான் மிஸ்டர் சங்கர், அவர் வந்து பொட்டிக் கண்ட்ரி, இவர் மிஸ்டர் ஹரி, இதெல்லாம் நம்ம குரூப் வாய்ஸ் ஆஃப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட்டாக பண்ணுங்கள், தேங்க்யூ. வணக்கம்டா மாப்பிள்ள, சூரத்துலேருந்து. நல்லா இருந்துச்சுங்க, ஒரு பர்ச்சேசிங் வந்து ஃபேமிலியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க, இட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். இவர் தான் நம்மகிட்ட கொடுத்த ஏஜென்ட்டு, இவர் ஒய்ஃப் அனுப்பிச்சு விட்டாங்க, இவரை வெட்டியா தான் இருக்கிறீங்க வீட்டில் அப்படின்னு கிடையாது, இவர் வேற ஒரு இதை போட்டிருந்தாரு, ஆக்சுவலி சாஃப்ட்வேர்ல இருக்காரு அவரு, அவர் வந்து பர்சேஸ் பண்ணிட்டு போறாரு கடைக்கு. நாங்கள் ஆக்சுவலாக வந்து அஞ்சு நாள் பிளான் போட்டிருந்தோம் குஜராத்ல, ரெண்டு நாள் அகமதாபாத் அண்ட் மூணு நாள் சூரத்ல. அகமதாபாத் வீடியோ உங்களுக்கு செப்பரேட்டா நான் அப்லோட் பண்றேன், பசங்களோட ஷர்ட் பேண்ட் அண்ட் குழந்தைங்களோட சட்டை அண்ட் டாப்ஸ், இது மூணுத்துக்கும் அகமதாபாத் தான், அந்த வீடியோ நான் உங்களுக்கு செப்பரேட்டா பண்றேன். அண்ட் இந்த வீடியோ சூரத் சாரி பத்தினது, சூரத் சாரியை பொறுத்த வரைக்கும் அது பெரிய கடலுங்க, எக்கச்சக்கமான மார்க்கெட் இருக்கு. தயவு செஞ்சு ப்ரொமோஷன்ல வர்ற அந்த அஜ்மீரா ஃபேஷன்ஸ் ஓகே சாரியா இல்லை தனியா ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டு நான் அங்க அவங்ககிட்ட மட்டும் போய் வாங்குறேன்னு தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அது ப்ராசஸே கிடையாது. இத்தனை வருஷம் வந்து அங்க வாங்கிட்டு இருக்க ஹோல்சேலர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஹோல்சேலருக்கும் ஒவ்வொரு ஏஜென்ட் கண்டிப்பா இருக்கிறாங்க, அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து இவங்க எதுவும் காசு கொடுக்க போறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா அவங்களுக்கு காசு கொடுக்க போறது கிடையாது, அவங்க நம்மளை கூட்டிட்டு போறாங்க இல்லையா, அந்த சாரி கடைக்காரங்க அவங்களுக்கு காசு தர்றாங்க, மேபி ஒரு ரெண்டு மூணு அஞ்சு ரூபாய்க்குள்ள அவங்க நம்மளுக்கு அதிகமாக வச்சு சொல்லலாம். ஆனால் அந்த ஏஜென்ட் இல்லாமல் நீங்கள் தனியாக போய் அதே கடையில் போய் விசாரிச்சு வாங்கினீங்கன்னா அந்த ஏஜென்ட் மூலியமாக போகிற காசை கூட ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கூட தான் இருக்குது, அதுவும் நான் ஃபுல்லாக மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றி அலைஞ்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ஏஜென்ட் கிடச்சாரு, நீங்கள் வந்து இப்போ 100% வந்து எல்லா சிட்டிஸ்லையும் இருக்கிற ஹோல்சேலர்ஸ் எல்லாமே ஒரு ஏஜென்ட் வச்சுட்டு தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, 100% ஏஜென்ட் இல்லாமல் யாரும் செப்பரேட்டாக தனியாக பண்ணுறதில்லை. ஏன்னு சொல்லிட்டால் இன்கேஸ் நான் நீங்கள் போடுற வாங்கிட்டு வர ஜாமான்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்துச்சு, குளறுபடி ஆயிடுச்சுன்னா அந்த ஏஜென்ட்டுக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன ஆகுதுன்னு பேசிட்டீங்கன்னா அவர் எல்லா விஷயத்தையும் அவர் டீல் பண்ணிப்பாரு. ஸோ ஒரு அஞ்சு பத்து முன்னப்பின போயிட்டாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் வந்து நீங்கள் ஏஜென்ட் மூலியமாக போங்க, அதுக்கு மேலே அது உங்கள் திறமைங்க, நான் ஓகே நீ ஏஜென்ட் மூலியமாக நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா அதுவும் சோ சிம்பிள் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த மார்க்கெட் நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது, அங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரானவனா சலசார் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிளுங்க, சலசார் சர்க்கிள் அல்ல சலசார் கேட்டுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டீங்கன்னா அந்த கேட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாமே சாரி கடை தான், அங்கே தான் உங்களுக்கு ராதே மார்க்கெட்டாக இருக்கட்டும்,
சிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குங்க. அந்த ஜோன்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமான மார்க்கெட் இருக்குது. ஸோ அந்த சலசார் கேட் போயிட்டு நான் கொடுக்குற அந்த ஏஜென்ட்டுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறனால எனக்கும் யாரும் கமிஷன் கொடுக்க போகிறதில்ல, அவரும் வந்து எனக்கு ரேட்டை குறைக்க போகிறது கிடையாது. பட் ஃபஸ்ட்டு நீங்கள் அவரை நம்பி தயவு செஞ்சு போங்க. ஏன்னா நான் ஒரு கடையில் போய் ஒரு சாரீஸ் விசாரிச்சுட்ருக்கப்ப எங்கிட்ட வந்து அந்த செல்லர் வந்து 150 ருபீஸ் அப்படின்னார். அப்போ அந்த ஏஜென்ட் மூலியமாக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் 150. அதே வேறு ஒரு கடைக்காரங்க வந்து அவங்ககிட்ட வந்து நார்மலாக இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்போ 170 அப்படின்னு சொன்னாங்க. மித்த சாரீஸுமே நாங்கள் தனியாக போய் எடுத்தப்போ ஒரு சிலதெல்லாம் 390 அப்படின்னாங்க. ஆனால் இவர்கிட்ட போய் கேட்குறப்போ இவர் மூலியமாக 370 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் உங்கள் சாமர்த்தியம். நீங்கள் அங்கேயும் போய் பேரம் பேசலாம், பேரம் பேசாமலாம் கிடையாது. பெரிய பெரிய கடைக்காரங்களாம் அங்கே போய் 500,000 சாரீஸ் வாங்கிட்டு அங்கே பேரம் பேசி கம்மி பண்ணி தான் வாங்குறாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து போயிட்டு வரலாம். ஸோ ப்ராசஸ் இது நான் கீழே இப்போதைக்கு அந்த ஏஜென்ட்டோட நேம் கேட்குறேன். ஒரு பெரியவர் ஒருத்தர், அவரோட பையன் ஒருத்தர், ஸோ ஸ்மார்ட், அவர் பேசுகிறதுக்கே கூலி கேட்குற மாதிரி அவ்வளோ சிம்பிளாக பேசினார், டீசெண்டாக இருந்தார், நல்லா கூட்டிகிட்டு போனார். ரெண்டு மூணு இடம் காமிச்சாலும் சூப்பர் சூப்பராக காமிச்சாரு, எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அவர் கூப்பிட்டு போகிற இடத்துலையும் சாரீஸ் போடுங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் கூப்பிட்டு போகிற இடத்துல வந்து ஒரு போராக்கு ஒரு பண்டிலுக்கு வந்து 150 சாரீஸ் வருமா. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு கடையில் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பூனம் சாரீஸை ரேட்டு ஸ்டார்டிங் ரேட்டே வந்து 140 ருபீஸ்ன்றாங்க. பட் அது நீங்கள் அவுட்டரில் போயிட்டீங்கன்னா சீசன் முடிஞ்சக்கப்புறம் நான் வாங்க நானே வந்து 133 வந்து நான் உங்களுக்கு பூனம் சாரீஸ் வாங்கித்தரேன். பட் தட் இஸ் கால்டு நாட் கால்டு பூனம் சாரீ, அதுக்கு பேர் பூனம் சாரீ கிடையாது, அதுவே ரெனியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எனக்கே இப்போ தான் தெரியுதா, அதுக்கு பேர் பூனம் கிடையாது, அதை ரெனியல் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ரெனியல் தான் வந்து உங்களுக்கு 240 ருபீஸ் வரைக்கும் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம். ஸோ 140-160 இந்த ரேஞ்சில் இருக்குங்க. அது இந்த ரேஞ்சில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய இருக்குது. அது நான் எங்கே நிறைய கடைகளும் இருக்குது, அங்கே எங்கே வேணாலும் நிறைய எடுத்து போட்டு நம்ம பார்சல்லையும் போட்டுக்கலாம். இன்கேஸ் இந்த கடையில் எனக்கு 100 முடிஞ்சு போச்சு அப்படின்னா பக்கத்து கடைகளில் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து 2-3 கட்டுகளை கொண்டு வந்து இவங்க கடையில் போட்டுடலாம். ஆனால் அந்த கடைக்காரங்கிட்ட இவங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன், இந்த ஷாப் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 2000 கடையிலேருந்து நான் வாங்கியிருக்கேன், அங்கே பண்டில் இருக்குது, அங்கே போட்டுருங்கன்னு சொன்னால் அங்கே கொண்டு வந்து போட்டுருவாங்க. அங்கே இன்கேஸ் நீங்கள் அந்த இன்னொரு கடையில் வந்து ஒரு 10 சாரீ போட்டிருந்தீங்கன்னா அவங்க வந்து இவங்ககிட்ட 20 ருபீஸ் பே பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு சாரீஸ்க்கு வந்து 2 ருபீஸ் வந்து அவங்க பே பண்ணுவாங்க. அதையும் மறந்துடாமல் சொல்லிடுங்க, இந்த கடையில் வாங்கிட்டு அங்கே கொடுத்துருங்கன்னு சொல்லுங்கள். அவங்களுக்குலாம் அது லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். பேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஜிஎஸ்டின்னு கேட்டிங்கன்னா 100% ஜிஎஸ்டி. நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 100 ரூபாய்க்கும் ஜிஎஸ்டி தான், ஹாஃப் ஜிஎஸ்டி அப்படி எதுவுமே கிடையாது, 100% போட்டு தான் ஆவாங்க. ஸோ அதை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அப்புறம் அந்த கிரேப் சாரீஸாக இருக்கட்டும் அண்ட் மார்பிள் சாரீஸாக இருக்கட்டும் ஷிஃபானாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் எல்லாமே ரேட்டு கம்மி, புது புது மாடல் செம்மையாக சூப்பராக பார்க்குறீங்க, கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டுக்கில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்லா சுற்றி காமிச்சிருக்கேன். இப்போதைக்கு நீங்கள் போயிட்டு என்ன சொல்கிறது, அது பிகினிங் லெவல்னால அந்த சலசார் கேட் போயிருங்க. சலசார் கேட் போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த ராதே மார்க்கெட், பட் ராதே மார்க்கெட் வந்து கிளாத் மார்க்கெட்டு தான், அதுக்குள்ளே நீங்கள் போகிறத விட்டுட்டு அந்த சிட்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும், அந்த ராதே மார்க்கெட் பக்கத்தில் போயிட்டு நீங்கள் அவர்கிட்ட கால் பண்ணிங்கனாலே, முதல் நாளே கால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, பண்ணிட்டு அங்கே போனீங்கனாலே சுற்றி இருக்க இடத்துங்கள எல்லாத்தையும் அவங்க சுற்றி காமிச்சிருவாங்க. ஸோ ஏஜென்ட் இஸ் அட்வைசபிள் ஃபார் த பிகினர்ஸ். ஸோ மார்க்கெட் எந்தெந்த மார்க்கெட்ஸ் நீங்கள் அந்த ரிங் ரோட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து கோல்வாலா மார்க்கெட், கோல்வாலா மார்க்கெட் ஒன்று இருக்கும், இன்னொன்று சிட்டி மார்க்கெட் இருக்கும், அண்ட் இன்னொன்று வந்து அபிநந்தன் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இன்னொன்று நான் அஸ் யூஷுவல் சொன்னாப்பில் கிருஷ்ணா மார்க்கெட், அண்ட் அதை சுற்றியும் இது மாதிரி நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது. நீங்கள் 2-3 டைம் எடுத்தாலும் அங்கே சுற்றி பார்க்கலாம், இல்லை ஒரே நாளில் நான் போனோன்னு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அந்த ஏஜென்ட்டை வச்சு இந்த மார்க்கெட்ஸ்க்குள்ளே நீங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன், அதை சொல்லிட்டேன். மத்த எல்லாம் வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க, கண்டிப்பாக வின் பண்ணிட்டு வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நான் சொல்லியே ஆகணும், நீங்கள் ட்ரெயினில் போனீங்கனாலோ ஃப்ளைட்டில் போனீங்கனாலோ உங்கள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோ உங்களை டீக்ரேட் பண்ணுறக்கோ ஒரு ஹோல்சேலர் கண்டிப்பாக சிக்குவான். வந்தவொடனே என்ன பண்ணுவான், நாங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் எவ்வளோக்குள்ளே நான் இவ்வளோன்னு சொல்லுவேன். பார்த்தோன்னா ரொம்ப இலக்காரமாக கேவலமாக பேசுவான். போனீங்கன்னா வேஸ்ட்டுங்க, நாங்களே எங்கிட்ட வந்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு 10 ரூபா கூட கொடுக்க போகிறோம், அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ அலையிறீங்க, வேஸ்ட்டு. அப்போ போயிட்டு நீங்கள் நீங்களே யோசிப்பீங்க, எது கிடையாது இவன்ட்டே வாங்கிடலாமேனு யோசிப்பேன். நாம மட்டும்தான் முன்னேறணும், நாம மட்டும்தான் ஜெயிக்கணும், எனக்கு மட்டும்தான் காசு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க தான். ஓகேங்க, இப்போ ஏன் இதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்பையும் இவன் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் அந்த எடுத்தவொன்னா 100 மூடு 500 மூடன்னு போட்டு ஜெயிச்சு வந்தாருங்களா? அவனும் வந்தப்போ அந்த 1 மூடு 2 மூடு தானே, அவனை யாரும் இப்படி பேசியிருந்தா நீயும் 1 மூட்டையில் ஆரம்பிச்சு தானே இன்னைக்கு 100 மூட்டையில் வந்து நிற்கிறேன். ஸோ யாரும் வந்து அங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களை டீக்ரேட் பண்ணிக்காதீங்க. ட்ரெயினில் வர்றப்பையும் இப்படி தான் பண்ணுவாங்க, அவனே சம்பாதிக்கணும், அவன் குடும்பத்தையும் அவன் ஃபேமிலி அவன் பிள்ளைங்க எல்லாரும் அவங்க மட்டும்தான் சம்பாதிக்கணுமா, ஏன் நம்ம சம்பாதிக்க கூடாதா? இந்த டைம் லைவாக எனக்கு ஃப்ளைட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. ஒருத்தாள் சொல்கிறான், அம்மா அகமதாபாத் போயிட்டு நீங்கள் ஷர்ட் 1 மூட போட்டிருப்பீங்க, டாப்ஸ் 1 மூட போட்டிருப்பீங்க, அவ்வளோதான் போட்டிருப்பீங்க, அடுத்து இங்கே வந்தோடனே சாரீஸ் 1-3 மூட போட்டிருப்பீங்க, அவ்வளோதானே, இது வேஸ்ட்டுங்க, அப்புறம் நீங்களே யோசிப்பீங்க, ஏன்ட்டே 10 ரூபா கூட கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு இருந்தாரு. இருந்தாலும் இப்படி இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறப்ப தான் அவன் நினச்சிக்கிறாங்க நம்ம வந்து பயந்துட்டு இது பண்ணிட்டு சரி ஓகே அப்படியே அந்த இடத்துல நம்மளை கலைச்சிடுறாரு. நம்ம மைண்ட் செட்டு தயவு செஞ்சு அதை கொண்டு போயிடாதீங்க, வின் பண்ண முடியாது. நம்ம இதை வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும், நெகட்டிவாக எடுக்காமல் வாட பார்ப்போம்டா, இந்த 1 வருஷம் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்கு போடுறேன்,
நாலு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு இதே இடத்துல நீ வந்து நின்று பாடுற நானும் 50 மூட 100 மூட போடுறேன் பாருன்னு நினைச்சு ஜெயிச்சு காமிங்க. ஆக்சுவலா பாசிட்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் நடக்கும். அதனால அவங்க யாரு எது சொன்னாலும் பக்கத்துல இருக்கவன் அங்க இருக்கீங்க யாரும் நல்ல மனுஷன் கிடையாது. நம்ம நல்லா வளர்ந்தோம்னா வந்து அவனுக்கு கசக்கத்தான் செய்யும். இனி போற ஜென்ரேஷன் போற காலத்துல வந்து ஹோல்சேலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாவாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற காசுலாம் வந்து நம்மளே எடுத்து நம்ம இண்டிவிஜுவல் நம்ம மக்களுக்கு நம்ம சீப்பா கொடுப்போம். ஸோ இது நடக்கும். ஸோ இது இந்த மாதிரி யாரும் வந்தால் குழப்பிக்காதீங்க அவங்கள. இதாங்க மில் ஏரியா, சூரத்தோட மில் ஏரியா. மில் ஏரியாவை சுற்றி காமிக்கிறதா நான் வரல. இந்த மாதிரி மில் ஏரியாவில் நான் வர்றேன், வந்து வாங்குறேன். சுற்றிலும் மில்லாக இருக்குது, இங்கே ஃபேக்ட்ரி அவுட்லெட்னு போட்டிருக்கான். இங்கே வந்து சூப்பராக வாங்கிடலாம். இவங்க தான் உண்மையான சப்ளையர். இருக்க ரிங் ரோட்டுக்கே இங்கே இருந்தால் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இங்கே வந்து ஏமாந்து வாங்கிறாதீங்க. ஏன்னா நான் பின்னாடி காமிச்சேன் அந்த அம்பிகான்றது. அதெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்படி சேரீஸ்லாம் ஃபுல்லாக நம்ம முன்னாடி எடுத்து போட்டு ஆர்டர் பண்ணிடுங்க, ஒரு 3-4 நாள் கழிச்சு நாங்கள் டிஸ்பேச் பண்ணிடுவோம் அப்படின்வான். இவங்க தான். ஸோ இது மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க. இப்படி ஏரியாக்களில் தயவு செஞ்சு நம்பி வந்து வாங்கிறாதீங்க. தனித்தனியாக நான் குடவுன் வச்சுருக்கேன், கடை வச்சுருக்கேன்றவங்கள்ட்ட யார்ட்டையும் வாங்கிறாதீங்க. ஏன்னா நீங்கள் ஆர்டர் போடுறது ஒன்று, நம்ம கைக்கு கிடைக்கிறது ஒன்றா இருக்கும். இது மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் பேக் நான் வந்து இந்த மாதிரி ஏமாந்து வாங்கினேன். என்கிட்ட சொன்னது ஒன்று, அவங்க அனுப்பிச்சது ஒன்று. அதனால் தயவு செஞ்சு இந்த இதை வாங்கிறாதீங்க. இப்படி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இப்படி மாடல்ஸ்லாம் நம்ம முன்னாடி நிறைய எடுத்து போட்டு சூப்பர் சூப்பராக காமிப்பாங்க. இதில் ஒவ்வொன்றிலையும் 24 பீஸ் வரும், அத்தனை வரும் இத்தனை வரும்னு சொல்லிட்டு. ஆனாலும் பார்சல் பண்ணி அனுப்புகிறப்போ இது எதுவுமே நம்மளுக்கு வராது. மிஞ்சி போனதை வேஸ்ட்டாக இருக்கிறத எடுத்து போட்டு அனுப்புவோம், திருப்பியும் நம்ம கொண்டு வர முடியாது, வேஸ்ட் பண்ணிடுவோம். அதனால் நேரடியாக மார்க்கெட், ராதாகிருஷ்ண மார்க்கெட் பக்கத்தில். இதுக்கு பின்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுத்து போட்டிருக்கிறேன். ஒரு சில இடத்துல நான் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு வந்து திட்டினாங்க, அதெல்லாம் சமாளித்து வந்தேன். ஸோ இதெல்லாம் அவங்க காமிச்சது தான், சூப்பர் சூப்பராக காமிச்சிட்டாங்க. காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் போட்டுருங்க, 2-4 நாளைக்கு அமிச்சிருவேன் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா 2-3 நாள் இப்படியே ஓகே, இது வேலைக்காகாது, பழைய ஆள் மாதிரியே மற்ற ட்ரை பண்ணுறேன்னு விட்டுட்டு அப்புறம் தாங்க சூப்பராக ஒரு மார்க்கெட் போய் பிடிச்சோம். ஒரு ஏஜென்ட் மூலியமாக வந்துட்டு அந்த மார்க்கெட் பிடிச்சோம். ஏஜென்ட் மூலியமாக தான் வந்தோம். வந்துட்டு இப்போ பார்த்துட்ருக்கேன். இது கிரேப்பு, பென்சில் கிரேப்புன்னு சொல்லுவாங்க. அது நான் எடுத்துருக்கிறேன். 6 பீஸ் எடுத்துருக்கேன். 6 மாடல், ஒரு மாடலுக்கு 8 பீஸ் வரும். பாக்ஸோட சேர்த்து ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு 235. பக்கா ஜெனியும் எங்கேயும் ஏமாறுற விஷயம் இல்லை. இப்போ ராதாகிருஷ்ணா மார்க்கெட் சைடு அந்த சைடு வந்து தான் பார்த்துக்கோங்க. சாரீஸ்லாம் இங்கே தான் வருது. இங்கே வந்துட்டு அப்படியே கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி தான் அப்படியே இந்த மார்க்கெட்லேருந்து அப்படியே போகிறது. பியூர் அதை மேனுஃபேக்சர் சொல்கிறது இவங்க தான். அது தனித்தனியாக இவங்ககிட்ட இருக்குது. இந்த கடை தான் இது. உள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படியே கட்டாக போட்டு. பட் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சே 140 சொல்கிறாங்க. இது வந்து அது கிளாத்து வந்து பூனம் கிளாத்துன்னு வருது. ரெனியல் கிளாத் ஆமாம். நம்ம ரேட்டு கம்மியாக வாங்குறதுனா ரெனியல் கிளாத்து. பூனம்ன்றது 240 தான் ஸ்டார்டிங்கே வாங்கலாம். இதை தனியாக நம்ம பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பாக்ஸ் 10-12 ரூபாய் அது வாங்கணும். இல்லை நிறைய விஷயம் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டேங்க. அதனால் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். இது மொத்தம் ரோலாக வாங்கி கட் பண்ணி கொடுக்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஏரியா நவஜீவான் சர்க்கிள், அங்கே போயிட்டு ராதே மார்க்கெட்டு. உள்ளே போயிட்டு ராதே மார்க்கெட்டுக்குள்ளேயும் போகாதீங்க, அது வந்து கிளாத் மார்க்கெட்டு தான். ஸோ அதுக்கு ரைட் சைட்லேயே இன்னொரு சின்ன மார்க்கெட் இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட்டுக்குள்ளே நான் சொன்னப்பில் உள்ளே போங்க, உள்ள பில்டிங்குள்ளே போயிட்டீங்களே அதுவும் சரி. அதுக்கு ஆப்போசிட்டில் நான் வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த நேமும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பில்டிங்லேயும் போங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி தான் சேல் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. நான் கூட்டு போன ஏஜென்ட் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போனார், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல்லி இல்லை. ஸோ தேவையான அளவு கொஞ்சம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு பார்சலுக்கு 150 வரும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பெட்டிக்கு. நான் ஒரு 109 தான் வந்தது. அதுக்கப்புறம் வெளியிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னாலும் நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்சல் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. இது டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க. இதெல்லாம் 350 ருபீஸ் தாங்க சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் பாக்ஸில் போட்டேன். இதெல்லாம் ரேட்டெல்லாம் மார்க்கெட்டு தான், அதனால் நம்ம ரேட்டை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது 350 ரூபாய், 350 ருபீஸ் டிஜிட்டல் பிரிண்ட்டு பூனம். ஸோ அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நான் போய் வெளியில் போயிட்டு பக்கத்துலேயே இந்த நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களா, அது மாதிரி பக்கத்துலேயே இருக்க கடைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கட்டாக மொத்தமாக எவ்வளோ கொடுப்பாங்களோ நம்மளை பிடிச்ச கட்டை வாங்கிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கிட்டு வர்ற கடையிலேருந்து இங்கே கொண்டு வந்து கொடுக்குறப்ப ஒரு சாரிக்கு வந்து 2 ரூபாய். நம்ம எந்த கடையில் கொண்டு போய் கொடுக்குறோமோ அந்த பேக்கிங் சார்ஜுன்னு நம்ம வாங்குற கடைக்காரங்க ஒரு 2 ரூபாய் கொடுத்துருவாங்களாம். ஸோ அந்த காசை வந்து அந்த ஷாப்பை கொண்டு போய் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதில் பாக்ஸில் வாங்கி போட்டு இப்போ 10 சாரி கொண்டு வந்தாங்கன்னா அவங்க இவங்க வந்து யார் அந்த பெருசாக பார்சல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த 2 ருபீஸ் ஒரு சாரிக்கு 20 ருபீஸ் அவங்க கொடுத்தே ஆகணும். ஸோ இதெல்லாம் கலெக்ஷன், இதெல்லாம் 140 ருபீஸ் தான். இது 140 ருபீஸ் அண்ட் 160 ருபீஸ் நம்ம ஊரில் கிடைக்கிற பூனம் அந்த லோ ரேஞ்ச் மாதிரிலாம் இல்லைங்க. ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்தது, இது சூப்பராக இருந்ததுங்க. நம்ம ஊரில் 180 கூட கிடைக்கிது, பட் இங்கே போடுற 140 160 ரேஞ்சஸ் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது கலெக்ஷன் எல்லாமே. ஸோ வெளியில் இப்படி கட் பண்ணிவிட்டு ரோலாக வர்றதை இப்படி மீட்டர் கணக்கில் கட் பண்ணி நான் அந்த ஸ்டாஃபை பார்த்தீங்களா தான் அந்த மெஷின் அந்த கட் பண்ணி வச்சுட்டு இப்படி உள்ளே எடுத்து போட்டு வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. இதான் ப்ராசஸ் முடிச்சு வச்சது.
இதுக்கப்புறம் ஃபைனலாக அதை பேக் பண்ணி நம்ம கையில் மொத்தமாக அந்த ஜரி பேப்பரில் பாலித்தீன் கவரில் பேக் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறப்போ அது ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ். இது தான் வந்து உண்மையான மார்க்கெட்டு, இப்போ தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், இது தான் முறை. ஸோ ஏஜென்ட் இல்லாமல் நம்ம போனோம்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை ஏஜென்ட் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அதுவும் நீங்கள் பண்ணலாம். இந்த மூடு இல்லாமல் அபிநந்தன் மார்க்கெட் இதெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சது சொன்னோம் இல்லையா, நாங்கள் வாங்கி வச்சது ஃபாலோ பண்ணி வச்சுட்டாங்க, லைனிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, பேக் பண்ணிட்டாங்க எல்லாமே போட்டு பேக் கொடுத்தாங்கன்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா, இது உண்மையான போட்டு கொடுத்தா 10 ரூபா இது பண்ணி முடிச்சுட்டு எங்கள் முன்னாடியே வந்து பாக்ஸில் வச்சு இன்னைக்கு நைட்டே அனுப்பிச்சுட்டோம். இல்லை நம்ம நார்மலாக போட்டாங்க பாசஸ், இது பயம் இல்லாமல் இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி மார்க்கெட் சைடு சொன்னவங்க மாதிரி இல்லை, இதுக்கப்புறம் நான் 4 550 அப்படின்ற வேலைக்கு வேலையே கிடையாது. 350 கவுன்ஸ் ஆகும், 350 மே ஆதா 350 बोला सर जैकेट जैकेट है ये इसका फैब्रिक है भाई, ये मोस्ट कौन है शिमर पैटर्न, कौन सा शिमर 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 शाइनिंग आता है ओके, इसमें भी 6.3 आता है 400 का 630 कोई भी आइटम 630 ओके, टोटल दुकान में जितना आइटम 630 आएगा, 40 இது வந்து ஆன்லைன்லேயே அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படின்றாரு, ஆனால் இவங்ககிட்ட இருக்குது இந்த பேட்டர்ன் மட்டும்தான், இது குறைஞ்சது 60 பீஸ்க்கு மேலே நீங்கள் பண்ணணும் அப்படின்றாரு, 60 பீஸு இந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்கேஸ் கொஞ்சம் பெரிய கடைக்காரங்க இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இதை ஹோல்சேல் நான் இதே ஹோல்சேல் நான் இவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம், ஒரு ஆள்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு பார்சல் போட்டு விட்ருலாம், 60 பீஸ் வரணும் அப்படின்றாரு ஒரு செட்டுக்கு, இந்த இதை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்கிறனால செட்டு உங்களுக்கு இதாகிடும், 60 பீஸ் ஓகே தான். இது இந்த மாதிரி தான் வந்துட்டு இதை ஃபினிஷிங் அடுத்து அவங்க இது பண்ணுவாங்க, இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபினிஷிங் கொடுத்து வர்றது, இது இப்படி ரா மெட்டீரியல்ஸ் அப்படியே மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டு இதுதான் அங்கே ப்ராசஸ், நீங்கள் நேரடியாக மில்லில் போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்லு பக்கத்தில் எவனாச்சும் கடை போட்டிருந்தானா அவன் ஏமாத்துருவேன், காலையில் ஒருத்தான் ஏமாத்துறவன்ட்ட போய் மாட்டணும், பட் எஸ்கேப் ஆகிட்டான், ஃபினிஷிங் இதுதான் உங்களுக்கு. குஜராத்லாம் நல்ல தண்ணிக்கு மீட்ரு தான், மீட்ரு பார்த்து தான் நம்ம காசு கட்டணும். ஸோ ஏஜென்ட் மூலியமாக தான் வந்தோம், வந்துட்டு இப்போ பார்த்துட்ருக்கேன், இது கிரேப்பு பென்சில் கிரேப்புன்னு சொல்லுவாங்க, அதை நான் எடுத்துருக்கிறேன், 6 பீஸ் எடுத்துருக்கேன், 6 மாடல், ஒரு மாடலுக்கு 8 பீஸ் வரும், பாக்ஸோடு சேர்த்து ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு 235 பக்கா ஜெனியும் எங்கேயும் ஏமாற விஷயம் இல்லை. இப்போ ராதாகிருஷ்ணா மார்க்கெட் சைடு அந்த சைடு வந்து பார்த்துக்கோங்க, சாரீஸ்லாம் இங்கே தான் வருது, இங்கே வந்துட்டு அப்படியே கட் பண்ணுறாங்க, கட் பண்ணி தான் அப்படியே இந்த மார்க்கெட்லேருந்து அப்படியே போகிறது. ஸோ இது பியூர் அதை மேனுஃபேக்சரர் சொல்கிறது இவங்க தான், அது தனித்தனியாக இவங்ககிட்ட இருக்குது இந்த கடை தான், இது உள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படியே கட்டாக போட்டு, பட் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சே 140 சொல்கிறாங்க. இப்படி கடைக்கு முன்னாடியே இருந்தாங்க, கட் பண்ணுறாங்க, அளக்குறாங்க, கட் பண்ணுறாங்க, ஒன்று இது இவங்களோட ப்ராடக்டாக இருக்கணும், அங்கே மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் வெளியில் மொத்தமாக யாருனையாவது தறியிலேருந்து வாங்கிட்டு வந்து இவங்க பீஸை கட் பண்ணி இவங்க கொடுக்கணும், அதுதான் ஒவ்வொரு கடைக்கு முன்னாடியும் இப்படி கட் பண்ணிவிட்டு கடைக்குள்ளே ஃபினிஷிங் கொண்டு போய் அப்படியே வச்சுக்கிறாங்க, ஒரு 2 கடை 3 கடை இது உங்களோட கடையாக இருக்குது, அதை ஆக்குப்பை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் வேலை நடக்குது, இதெல்லாம் கடைக்கு முன்னாடி வேலை நடக்குது, கடைக்குள்ளே இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க, ஃபினிஷிங் அங்கே தான் முடிக்கிறாங்க கடைக்கு முன்னாடியே. டிஜிட்டல் பிரிண்ட்மா, இந்த டிஜிட்டல் பிரிண்ட்டு இங்கே வர்றது 340 ரூபா பாக்ஸோட, இதுதான் பிரிண்ட் எப்படி இருக்கு, ப்ளவுஸு எக்ஸ்ட்ரா பைசா ஹிந்தி டிஜிட்டல் பிரிண்ட்வாங்க, பிரிண்ட் வந்து தெல்ல தெளிவாக சூப்பராக இருக்கும், 340 ரூபா பாக்ஸோட காசு. அடுத்த நம்ம ஊரில் பூனம் சார்னு சொல்கிறோம், இது பூனம் சொல்லுவாங்க, இது பூனம் கிடையாது, இன்னும் ஆக்சுவலாக ரெனியல்னுவாங்க, இந்த ரெனியல் கிளாத் தான் பூனம் கிடையாது, பூனம் வந்து ஸ்டார்டிங்கில் 240 இவங்க வந்து ரெனியல், ரெனியலில் 140 இவங்களோட ஸ்டார்டிங். ஸோ இந்த ஷாப் நேம் நான் ரெஃபர் பண்ணுறேன், ஷாப் நேம் ரெஃபர் பண்ணுற கூட அந்த ஏஜென்ட் சொல்லிடுறேன், என்னோட அனுபவத்தில் மேக்ஸிமம் ஊர் சுற்றி நமக்கு வேஸ்ட்டாக இருக்குது, ஏஜென்ட் வந்து பெஸ்ட்டு. நான் இதே ரெனியல் கிளாத் வந்து நான் வெளியில் நானாக போய் கேட்டேன், 140 ரூபா சொன்னாங்க, அந்த 140ன்றது சாரி இவர் 140ன்னாரு, வெளியில் 160 170 தான் வந்து அவங்க. இது அந்த போட்டிருக்க சாரீஸ்லாம் 170 ரூபா தான், ஆனால் பாக்ஸ் பேக்கிங் அப்படி இல்லை, அப்படி ரா மெட்டீரியல் தான் ராடா, 170 அந்த ரேஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் அதெல்லாம் இல்லை, பாக்ஸ் நம்ம வாங்கிக்கலாம், தனியாக வாங்கணும்னா 10-15 ரூபா. இப்படி தான் இவங்க அப்படியே பண்ணி நம்மகிட்ட கொடுத்து வைப்பாங்க, நம்ம பார்த்து நம்மளாம் ரெடி பண்ணிக்கலாம். இது ரேட்டு கம்மியாக இருக்குது, 170 ரூபா, இது பக்கத்துலேயே வேற எங்கேயும் போனால் 180 90 வருது,
பட் அவங்க ஃபினிஷிங் முடிச்சு கொடுக்குறாங்க பக்காவாக. பாக்ஸ் வேணா பாக்ஸும் தர்றாங்க. சாரீஸ் ப்ராசஸ் தான் முழுசு அப்படி கரெக்டாக வாங்கிட்டு வர்றாங்களா, இப்படி தான் தறியிலேருந்து இப்படியே வாங்கிட்டு வந்துடுறாங்க முழுசு. அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து இந்த மேலே இப்படி மடிச்சிருவாங்க. அந்த மடிக்கிற ப்ராசஸும் காமிக்கிறேன். அந்த பையன் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த சாரீ மொத்தம் இத்தனை மீட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம 6 மீட்டர் சுத்தம் இல்லையா, 5 மீட்ரு 5.86 மீட்டர் சுத்தம் இல்லையா, இதுதான் இது. இவங்க வச்சுட்டு இதை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி அங்கே ப்ராசஸ் ஆகுது. ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வருது. அந்த மேலே சுருட்டு சுருட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அதை தான் அப்படியே மொத்தமாக மில்லிருந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்துட்டு இந்த பையன் அந்த அளவு போடுறான் பாருங்கள். மேலே அந்த 1 மீட்டர் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த 1 மீட்டரை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே சுற்றி சுற்றி போட்டுடுறாங்க. ஸோ இப்படி போட்டு அவ கரெக்டாக அந்த 6 மீட்டர் வந்தோடனே இவர் அந்த 6 மீட்டர் அப்படியே கரெக்டாக கட் பண்ணுறாரு. செட்டாக அப்படியே எடுத்துடுறாரு. பழக்கத்தில் அந்த 6 மீட்டர் கரெக்டாக எடுத்துடுறாங்க. எடுத்து இப்படி கட் பண்ணி இப்படி பேக்கிங். இதுக்கப்புறம் அப்படியே பாக்ஸில் நம்ம வர்றப்போ அந்த ஃபினிஷிங்லாம் அப்படி வர்றது. இதுதான் சூரத். இன்னொரு கடைக்கு வந்தேன். அங்கே வந்து எனக்கு வந்து 105 தான் வந்தது நம்பர்ஸ். அதனால் பத்தில் ஒரு பார்சலுக்கு 150 போடலாம் அப்படின்னாங்க. அதனால் இன்னொரு கடைக்கு வந்து அவங்ககிட்ட வாங்கினேன். இவங்ககிட்ட வந்து மொத்தம் ஒரு செட்டுக்கு வந்து 8 கலர், இதில் நீங்கள் 8 கலர் போடலாம் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செட்டு மொத்தம் போட்டிருக்கேன். இந்த இதுவும் அந்த செட்டு மொத்தம் லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அது ஃபினிஷிங் போட்டு வர்றப்போ எவ்வளோ சூப்பராக இருப்பாரு. இதை கொண்டு போய் நாங்கள் கொடுத்துட்டு என்னோடய பேக்கில் நம்ம போட்டுக்கலாம். இதுதான் விஷயம் இல்லை. இது தனியாக போட்டோம் நம்ம பார்சல் கரெக்ட் பண்ணி அப்படி போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்காச்சு. அது வேறு மெட்டீரியல். இது இன்னும் கட் பண்ணல. இதில் கேட்டேன் ஆனால் இன்னும் உங்கள் கட் பண்ணல, கட் பண்ணி லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்சல் இப்படி தாங்க ஆகுது பார்த்துக்கோங்க. இங்கே ஆன் த ஸ்பாட் பார்சல் சட்டு சட்டில் முடியுது. ஏமாத்துறவங்கன்னா 4 நாள் கழிச்சு தான் நான் இதெல்லாம் பார்சல் ஆகிடுச்சு. இது பார்சல் ஆகிட்டுருக்கு. ஸோ நல்ல கடை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படி தான் வரும். பார்சல் பண்ணுறாங்க பாருங்கள். அங்கே வாங்க, இங்கே அப்படியே பார்சல் பண்ணி இன்றைக்கி நைட்டே பார்சல் கிளம்பிடும். பார்சல் லேட் ஆகும், 2 நாள் 4 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக ஃப்ராடு தான், தப்பும். இது வந்து மேக்ஸிமம் மிஸ் ஆக சான்ஸ் இல்லை. பக்காவான ப்ராசஸ் இது தான். இதுதான் நம்ம வந்த மார்க்கெட். இந்த மார்க்கெட் சின்ன மார்க்கெட் தான். இந்த ஒரு மார்க்கெட்லேயே கிட்டத்தட்ட முடிஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சு சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதே போல் தான் இப்படி ஒவ்வொரு மார்க்கெட்டாக. இது கோமு மார்க்கெட்டு, அடுத்து ராதாகிருஷ்ணா மார்க்கெட்டு, இது ஒரு மார்க்கெட்டு. மேலே போயிட்டிங்கன்னா எப்படி வாங்குறது என்ன இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ப்ராசஸ் எல்லாம் காமிச்சிட்டேன். இதுதான் என்ட்ரன்ஸ் இப்படி வந்துட்டோம் ராதாகிருஷ்ணா மார்க்கெட்டு. ஸோ ப்ராசஸ் ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துறேன். இது ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டது தான். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது சுவதேஷ் மார்க்கெட்டு, இது ஸ்ரீ மகாவீர் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு. ராதா மார்க்கெட்டு வந்து ராதே மார்க்கெட் வந்து வெறும் இது மட்டும் தான். நாங்கள் உள்ளே போயிட்டு வந்துட்டாங்க. வெறும் கிளாத் மட்டும், மென்ஸ் வேர் அந்த கிளாத். ஆனால் அது செட்டாக உள்ள கொஞ்சம் ரேட்டு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் சொன்னாங்க. நம்ம அதுக்கு நம்ம திருப்பூர்லேயே எடுத்துடலாம், ஈரோட்டிலே எடுத்துடலாம் அப்படின்னாங்க. கிளாத் மார்க்கெட்டு. ஸோ அந்த ஃபேப்ரிக் எடுக்கிறதுக்கு அது ராதா மார்க்கெட்டு வேண்டாம். மித்த இந்த ஸ்டாடிஸ்க்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அபிநந்தன் மார்க்கெட்டு. இது பார்த்தா எதுவும் புடவை இருக்கா, ஒரு லைனிங் போதும், அதே ஃபாலோ பண்ணி போகிறோம். லைனிங் எதுவும் கிடைக்குதான்னு பார்ப்போம். 650 550 இந்த 6.3 காட்டன் தான். 6.3 மீட்டர்ஸ் வந்து 6.3 6.3 மீட்ரு. க்ளவுஸ் 1 மீட்டர் 8 இல்லை. இந்த பவுச் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா. இது போட்டு கொடுத்தா 10 ரூபா. ஜிப்பில் போட்டு ஃபேன்சியாக நம்ம கொடுக்கலாம் 10 ரூபா. இதில் நம்ம நார்மலாக போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதே ரேட்டு. கலர் சார்ட்டு எஸ் அப் 550 ஆட்டு. ஏ அலக அலக சப் அலக அலக ரேஞ்ச் கா 350 சே லேக்க 350 கோன் சாம 350 மே ஆதா 350 बोला सेट जैकेट 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 बोला ये इसका फैब्रिक है भाई. ये मोस्टली कौन है शिमर पैटर्न. कौन सा शिमर 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 शाइनिंग आता है. ओके इसमें भी 6.3 आता है. 400 का 630 कोई भी आइटम 630. ओके टोटल दुकान में जितना आइटम 630 है. और सी आइटम இது வந்து ஆன்லைன்லேயே அமுச்சு விட்ருவேன் அப்படின்றாரு. ஆனால் இவங்ககிட்ட இருக்கிறது இந்த பேட்டர்ன் மட்டும்தான்.
இது குறைஞ்சது 60 பீஸ்க்கு மேலே நீங்கள் பண்ணணும் அப்படின்றது. இன்ட்ரெண்ட் 60 பீஸு இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்கேஸ் கொஞ்சம் பெரிய கடைக்காரங்க இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இதை ஹோல்சேல் நான் இதே ஹோல்சேல் நான் இவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். ஒரு ஆள்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு பார்சல் போட்டு விட்ருலாம். 60 பீஸ் வரணும் அப்படின்றாரு ஒரு செட்டுக்கு. இந்த இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்கிறதுனால செட்டு உங்களுக்கு இதாயிரும். 60 பீஸ் ஓகே தான். இது இந்த மாதிரி தான் வந்துட்டு இதை ஃபினிஷிங் அடுத்து அவங்க இது பண்ணுவாங்க. இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபினிஷிங் கொடுத்து வர்றது. இது இப்படி ரா மெட்டீரியல்ஸ் அப்படியே மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டு இதுதான் அங்கே ப்ராசஸ். நீங்கள் நேரடியாக மில்லில் போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்லு பக்கத்தில் எவனாச்சும் கடை போட்டிருந்தானா அவன் ஏமாத்துருவேன். காலையில் ஒருத்தன் தான் ஏமாத்துறவன்ட்ட போய் மாட்டணும், பட் எஸ்கேப் ஆகிட்டான். ஃபினிஷிங் இது தான் உங்களுக்கு. நீ ஹாஃப் சே ஆராய்க்க ஃபுல் ஜிஎஸ்டி சார் ஆகிங்க. வீடியோ நான் ஏன் இஸ்கோ ரேட் கே கே பாய் 320 செட்டு கா கித்தனா பீஸ் ஒன் செட் மட்டும் பீஸ் அது சிங்கிள் கலர் சிங்கிள் டிஎன் இப்போ பசல அதை பூரா டிஎன் மிளக டூ டூ பீஸ் கார் இந்த நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த சுடிதார் மெட்டீரியல் வந்து 70 ரூபா ஒரு மீட்டர் வந்து 70 ரூபா. இது லாட்டு கிடையாது, ரெகுலர் ஐட்டம் தான். 70 ரூபா இதான் அவங்க ஷாப் நம்பர். உங்களோட அட்ரஸ் இது சொல்லுங்க. இந்த மார்க்கெட் வந்தேங்க, அவாத் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு. இங்கே தான் அவாத் டெக்ஸ்டைல் மார்க்கெட் இங்கே சூப்பராக இருந்தது. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து டாப் எடுத்தீங்கன்னா, டாப்புக்கு ரெகுலர் உங்களுக்கு லாட்டில் எடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் ரெகுலர் எடுத்தீங்கனாலும் சரி, பொட்டிக் இல்லை டெய்லரிங் ஷாப் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க வந்து ஃபுல்லாக அந்த இதுதான் மில்லு தான். இதெல்லாம் பார்சல் யாருக்கும் முடிஞ்சிச்சு. இதான் ஜார்ஜ் இருப்பாங்க, ஜார்ஜ் சார்ஜ். இப்படியே தான் நம்ம கடையில் வாங்குறப்போ ஹோல்சேல் கடையில் அப்படின்னா கொடுப்பாங்க. அது மாதிரி தான் வரும். இதை பேக்கிங் முடிச்சு ஒருத்தருக்கு ரெடியாக இருக்குது. இது அப்படியே வாங்கணும், பாக்ஸ் பேக்கிங்கோட அப்படியே வாங்குறோம். இல்லை நீங்கள் பாக்ஸ் தனியாக இது தனியாக கேட்டிங்கன்னா அந்த மாதிரி அப்படியே கொடுப்பாங்க. இங்கே வந்து நம்ம குரூப்பில் வந்து நிறைய பேர் அந்த ஹோல்சேல் கடையில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. மதுரைக்காரங்கிட்ட பார்த்தாங்களா வரேன், நம்ம கடைக்காரங்க பேசினாங்களாம், சென்னையில் ஒன்று உட்காந்து பேசினாங்களாம். இல்லை நான் மதுரை இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே எஸ்கேப் ஆகிட்டாங்க. வேறு எதுவும் எங்கே கிடைக்கும், லைனிங்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம கடைக்க வாங்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்களாம். பார்ப்போம், நம்மளையும் பிழைக்க விடுங்க. இன்னைக்கு பர்ச்சேசிங் முடிஞ்சு நான் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டேன். இதுதான் ப்ராசஸ், இது யாரும் சொல்ல மாட்டாங்க, மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி வாங்கலாம், என்ன மாதிரி கொடுக்கலாம்னா ஆன்லைன் ஆர்டரை நீங்கள் பண்ணாதீங்க. மழை பயங்கரமாக பெய்யுது, டைம் பாருங்கள், சாயங்காலம் எத்தனை மணி ஒரு ஜஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஒரு 4:30 இருக்குமா, 6:40 ஆயிடுச்சு, இன்னும் இருட்டலை. ஸோ இதை நம்பி உட்காந்துட்டு இருந்தோம், அப்புறம் வாட்ச் பார்த்துட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே சாரீஸ் சூப்பராக அமைஞ்சது, நல்லா பண்ணது. இது தான் மார்க்கெட், இது தான் ப்ராசஸ், இது தான் பெரிய கடைக்காரங்க பண்ணுறது. ஏஜென்ட் எடுத்து கூப்பிட்டு வந்து எல்லாம் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு தெரியாத பட்சத்தில் ஒரு ஏஜென்ட்டை கூப்பிட்டு வந்து நான் பழகிட்டேன். பார்சல் இந்த முறையில் இந்த மெத்தடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்சல் மிஸ் ஆக சான்ஸ் இல்லை, வேறு பீஸ் எடுத்து போட சான்ஸ் இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட காமிச்சா கண் முன்னாடியே பேக் பண்ணாங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நான் சொன்னாப்பில் வந்து இது உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என் வேலை முடிஞ்சு உங்கள் வேலைக்காகவும் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாரீ மார்க்கெட் நானே இத்தனை வருஷம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சதான் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வாய்ஸ் ஆஃப் பண்ணுங்கள் நான் நம்ம. தேங்க்யூ.